ராஜா குவைத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒருவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன்களில் சிக்கி தவிக்கிறார். இது பெரும்பாலான நடுத்தர வர்க்க மக்களின் நிலை. இதனால் அவருக்கு ஏற்படும் கடன் சம்பந்தமான எண்ணங்களை எப்படி கையாள்வது? இப்போ இந்த கடன் சம்பந்த மாதிரி யோசனை வருது, அது என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க இல்லையா. இதை ரெண்டா பிரிங்க. இப்போ இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு, புறத்துல ஏதாவது இதுக்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டியிருக்குன்னா, அந்த முயற்சி எடுத்து நம்ம அந்த கடன் தொல்லையிலேருந்து இப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கு என்ன வழின்ப அங்க புறத்துல என்ன முயற்சியோ இதை எடுத்துக்கலாம். அது இல்லாம இப்ப அகத்துலதான் இந்த யோசனைகள் என்ன எண்ணங்களா வருது, அல்லது ஒரு கவலை போன்ற ஒரு உணர்வா வருதுனாக்க, அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு எண்ணம் எப்படியோ அதே மாதிரிதான் இதையும் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்போ அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற போது உயரத்துலதான் முயற்சி எடுத்துட்டு இருக்கோமே, இதை பத்தி தொடர்ந்து யோசனை பண்றதுனால ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை முடிச்சுக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. இதுங்களா, அந்த போராட்டத்தை விட்டுருங்க. இது இந்த மாதிரி நம்ம அதை கையாண்டோம்னால இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது முதல்ல சொல்ற போது என்ன நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன ஈஸி சொல்றது, ஈஸி அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா தானே தெரியும்னு அப்படிங்க நினைக்கலாம். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை நானும் கடந்துதான் வந்திருக்கேன். முதல்ல அது ஐயோ எப்படி அப்படின்னு, ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணி பண்ணியே பழகிட்டனால அது ஒண்ணும் பண்ணாம ஃப்ரீயா விடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஆனா அது விட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம புறத்துல நல்லாவே செயல் செய்ய முடியுதுங்கிறத நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கும் சொல்றேன், செஞ்சு பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். புரியுதுங்களா? நன்றி.